என்ன பிரிண்ட் ஆகும் இதான் அடுத்து திரும்ப மேல போகுமா? இப்ப காலமோட வேல்யூ என்னவா மாறும்? 2 மாறும். காலமோட வேல்யூ 2 னு மாறும். 2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 ஆகும். திரும்ப உள்ள வருவோமா? இப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன பிரிண்ட் ஆகும் அப்படினு கேட்டோம்னா என்ன பிரிண்ட் ஆகும்? யோசிக்கவே கூடாது. ஏன் யோசிக்க கூடாதுன்னா நமக்கு 1 ஆ 2 ஆ 3 ஆனு மைண்ட்ல வந்து குழப்பமா இருக்கும். அப்படிதானே இருக்கு. அதுக்காக தான் இங்கே படம் வரைஞ்சி வச்சுக்கிறாரு. இது கொஞ்சம் சின்ன குழந்தைத்தனமாக தான் இருக்கும் நம்ம பண்ணுறது. ஆனால் இப்போ தானே நம்ம முதல் தடவை கற்றுக்கிறோம். ஓகே சார். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ நமக்கு ஒரு 20-25 வருஷம் நமக்கு அனுபவம் இருக்குது. ப்ரோக்ராமிங்கில் நமக்கு எத்தனை நாள் அனுபவம் இருக்குது? 10 நாளோ 15 நாள் அனுபவமாக தான் இருக்குது. அதுவும் மணி நேரம் தான், 10 மணி நேரம் 5 மணி நேரம் அனுபவம் தான் இருக்குது. அப்போ ப்ரோக்ராமிங் பொறுத்தளவில் நம்ம ஒரு குழந்தை தான். ஓகே சார். அதுக்காக தான் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறோம். சரிதானே? இப்போ ரோ முதல் தடவை ரோ 1 பிரிண்ட் ஆகும்னு சொன்னோம். ரெண்டாவது தடவை யோசிக்கிறோம். யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் யோசிக்க வேண்டிய தேவையில்லைன்னா நம்ம தான் எழுதி வச்சுருக்கோமே. ரோ 1 அதை அப்படியே சொல்லிட வேண்டியதான். இப்போ ரோ என்ன பிரிண்ட் ஆகும்? 1. ஏன்னா இங்கே ரோவோட வேல்யூ 1 தான் இருக்கு. 1 பிரிண்ட் ஆகுமா? ஓகே சார். அதையும் எழுதி வச்சாச்சு. திரும்ப மேலே போகிறேன். காலமோட வேல்யூ என்னென்னு மாறும்? இப்போ 1 1 மாறும். 1 கிரேட்டர் தான் அதிகம் மட்டும் 1 சார். ஆமாம். திரும்ப உள்ள வருவோம்னா இப்போ ரோ என்னன்னு பிரிண்ட் ஆகும்? 1 சார். 1 பிரிண்ட் ஆகும். 1 1 1 பிரிண்ட் ஆகும். ஓகே. திரும்ப இங்கே போவேன். காலமோட வேல்யூ 0 மாறுமா? 0 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1 இல்லை சார். இல்லை. 0 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1 இல்லை. அதனால இந்த 4 இருந்து 6 குள்ள போகாது. அடுத்த லைனுக்கு என்ன சொல்றோம் கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைன் போயிடும் புரியுதா எப்படி வந்தது? ரோவோட வேல்யூ, ரோவோட வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. ரோவோட வேல்யூ 1 2 3 மாறுது. இதுதானே ரோ? ஆமாம் சார். இதுதானே ரோ. மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? 3 ரோ. 1 2 3 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 3 காலம். 3 காலம் இருக்கு. நீங்கள் பிரிண்ட் பண்ணுற வேல்யூ ரோவோட வேல்யூவா காலமோட வேல்யூவா? ரோவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறீங்க. அதை இங்கே பார்த்தும் சொல்லலாம், அவுட்புட்டை பார்த்தும் சொல்லலாம். அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் பண்ணுறாங்க? இதுதான் ரோ. இது முழுக்க ரோ 1, இது முழுக்க ரோ 2, இது முழுக்க ரோ 3, இது முழுக்க காலம் 1, இது முழுக்க காலம் 2, இது முழுக்க காலம் 3. அப்போ காலமோட வேல்யூ பிரிண்ட் பண்றாங்களா ரோவோட வேல்யூ பிரிண்ட் பண்றாங்களா? ரோவோட வேல்யூ பிரிண்ட் பண்றதா இருந்தா 1 1 1 பிரிண்ட் ஆயிடணும். ஆனா 1 2 3 பிரிண்ட் ஆகும். அப்போ ஒரு ரோலயே காலம் வேல்யூ என்னங்கறத எடுத்து பிரிண்ட் பண்றாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ போறீங்க. இன்டர்வியூல இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் எப்படி வரும்னு உங்ககிட்ட இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. சரிதானே? இந்த அவுட்புட்டை கொடுத்துட்டு ப்ரோக்ராம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதான் கம்பெனியில உள்ள போய் நம்ம பண்ண போறோம். ரியல் ப்ராஜெக்ட்ங்கிறது என்ன? கஸ்டமர் எனக்கு இப்படி அவுட்புட் வேணும்னு கேட்பாரு, அதுக்கு நம்ம கோடிங்க நம்ம அடிக்க போறோம். சரிதானே? அப்போ இந்த அவுட்புட்டுக்கான ப்ரோக்ராம நான் எப்படி யோசிக்கிறது அப்படின்னா, முதல்ல இத ரோ காலமா பிரிச்சுக்கணும். இது ரோ, இது காலம். ரோ காலமா பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே சார். சரியா?
அப்போ ஒரே ஒரு ரோ பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னா ஒரு ஃபார் லூப் போதும். காலம் ரோன் வந்துருச்சுனாலே ரெண்டு ஃபார் லூப் தேவைப்பட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இதை ரோ இதை காலம்னு வச்சுக்கிறோம். ஓகே சார். சரியா? அப்போ ரெண்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கனாலே ரோ காலம். இப்போ இங்க என்ன பிரிண்ட் ஆகுது? இப்போ இந்த ப்ரோக்ராமே வேலை இல்லை. இந்த ப்ரோக்ராமே இல்லாத சூழலில் நான் இதை பத்தி யோசிக்கிறேன். அப்போ நான் இதை பார்க்குறேன், இது ரோ இது காலம். அப்போ காலம் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்ணை மூடிட்டு பிரிண்ட் காலம்னு இங்கே எழுதிடலாம். மொத்தம் எத்தனை ரோ? மூணு ரோ. அப்போ இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 இங்கே ஒன்னுன்னு போடலாம். எத்தனை காலம்? மூணு காலம். அப்போ இங்கே ஒன்று, இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இங்கே போடலாம். என்ன எதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது இன்க்ரிமெண்ட் ஆகுதா டிக்ரிமெண்ட் ஆகுதாங்கிறத பொறுத்து. இப்போ ஒரு ரோ இன்க்ரிமெண்ட் ஆக பிரிண்ட் ஆகிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுதா? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் ரோனா ஒன்று, செகண்ட் ரோனா ரெண்டு, தேர்ட் ரோனா மூணு, இப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதனால தான் இங்கே இன்க்ரிமெண்ட் சிம்பிள் போட்டிருக்கோம். எனக்கு இப்படி அவுட் புட் வேண்டாம், எனக்கு இப்படி அவுட் புட் வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அங்க டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரோட வேல்யூ 3 னு கொடுத்துக்கோங்க. 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 னு கொடுத்துக்கோங்க. மைனஸ் மைனஸ் னு கொடுத்துக்கோங்க. அப்ப முதல்லயே ரோட வேல்யூ 3 னு உள்ள வரும். 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 னு வரும். அப்ப நீங்க ரோ பிரிண்ட் பண்ணும்போது 3 3 3 னு பிரிண்ட் ஆகும், 2 2 2 னு பிரிண்ட் ஆகும், 1 1 1 னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இது புரியுதா? இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது புரியுதா? முதல்ல முடிவு பண்ண வேண்டியது ரோவை பிரிண்ட் பண்றாங்களா காலமை பிரிண்ட் பண்றாங்களா. இதுல ரோவை பிரிண்ட் பண்றாங்களா காலமை பிரிண்ட் பண்றாங்களா? ரோவை தான் பிரிண்ட் பண்றாங்க. ஆனா ரோவோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டே வராங்க. அதனால குறைச்சிக்கிட்டே வராங்கன்னா அப்போ நான் வந்து குறைச்சிக்கிட்டே வரணும், மைனஸ் மைனஸ் போட்டு. அப்போ குறைச்சிக்கிட்டே வரணும்னா முதல்லயே பெரிய வேல்யூ இருந்தால் தான் நான் குறைச்சிக்கிட்டே வர முடியும். அதனால முதல்ல பெரிய வேல்யூ. அப்போ அந்த பெரிய வேல்யூவை ஒரு சின்ன வேல்யூ கூட தான் கம்பேர் பண்ண முடியும். அதனால சின்ன வேல்யூவும் கிரேட்டர் தேன் சிம்பிளும். ஒருவேளை இப்படி கேட்டிருந்தாங்க, இப்ப ரோவ பிரிண்ட் பண்ணிருக்காங்களா காலமா பிரிண்ட் பண்ணிருக்காங்களா? ரோவ தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா 1 2 3 னு இன்கிரிமென்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அங்க ரோவ நம்பர் அவுட்புட்ல இன்கிரிமென்ட் ஆறதனால இங்க இன்கிரிமென்ட். ஓகே சார். அவுட்புட்ல இருந்து தான புரோகிராம் இருக்கு. இந்த அவுட்புட்டுக்கு இந்த புரோகிராம் அப்படி தான் யோசிக்கணும். அப்போ அதனால தான் இங்க ப்ளஸ் ப்ளஸ். அதனால தான் இங்க 1, இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இப்ப நம்ம பாத்துக்கிறது புரியுதா? ஓகே சார். ஒருவேளை இங்கே வந்து ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருந்தால் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி மாறி இருக்கும்? இப்போ இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லை. இந்த இடத்துல 3ங்கிறதுக்கு பதிலாக 4 இருந்தால் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி மாறி இருக்கும்? ரோ 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எப்படி அவுட்புட் வந்திருக்கும்? திருப்பியும் 1 2 3 னு வந்திருக்கு சார். எங்க எங்க தானே? ஆமா சார், 1 2 3. நைஸ். அப்போ இந்த இடம் தான் இப்படியா வந்திருக்கும்? ரோ தானே இன்க்ரிமெண்ட் ஆகணும். ரோ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா காலம் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா? ரோ தான் சார் இன்க்ரிமெண்ட். ரோ எது? 1 1. இதுதானே ரோ? ஆமாம் சார். இதுதானே காலம்? இதுதானே காலம்? ஆமாம் சார். அப்போ 4 காலம் 3 ரோ தானே இருக்கு. 1 2 3 இங்கே வந்திருக்குமா? ஓகே சார். ஓகே, இங்கே வந்திருக்குமா? இங்கே தான் சார். 1 2 3. இங்கே தான் சார். என்ன வரும்? இங்கே வராது முடிவு பண்ணிட்டீங்க சரி தானே? ஓகே சார். அப்போ இங்கே என்ன வரும்? 4 4 4 4 4 4 4. அப்போ தானே 4 ரோன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்துல காலம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறது பதிலாக 0 இருந்திருந்தா என்ன பிரிண்ட் ஆகும்? இன்னொரு காலம் வேல்யூ. இன்னொரு காலம்ல என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? 1 2 3. இப்படி ஆகணும் சார். 1 2 3 4
அதை பொறுத்து தான் இங்கே வரப்போகுது. பிரிண்ட் பண்ணுறது என்ன, அதுதான் இங்கே வரப்போகுது. பிரிண்ட் பண்ணுறது காலம் வேல்யூவோ ரோ வேல்யூவோ அதுதான் இங்கே வரப்போகுது. இது புரியுதா? இப்போ ஒரே ஒரு சின்ன மாற்றம் இதில், இந்த இடத்துல காலம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு இருந்தால் என்ன நடக்கும்? இதை பண்ணிட்டு வரீங்களா? காலம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு இருந்தால் இந்த ப்ரோக்ராமில் என்ன அவுட்புட் வரும்? இதை பண்ணிட்டு வாங்க, அடுத்த நம்ம அதை பார்க்கலாம்.